அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, குறிப்பாக ஏர்டெல்க்கு அப்புறம் ஓடோஃபோனும் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஜியோ ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா தெரியுது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 691 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். வாட்ஸ்அப் அவங்க ஆப்பில் ரெண்டு புது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ளாஷ் கால், இன்னொன்று வந்து ரிப்போர்ட்டிங் அப்படின்னு. ஸோ ஃப்ளாஷ் கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் வெரிஃபிகேஷன் தான். நம்ம வந்து புதுசாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் வாட்ஸ்அப் மாற்ற போது வந்து நமக்கு வெரிஃபிகேஷன் ஓடிபி தான் வந்துட்டு இருந்தது. ஸோ இனிமேல் வந்து நமக்கு ஃப்ளாஷ் கால் வரும், வாட்ஸ்அப் வழியாகவே ஆட்டோமேட்டிக் ஃப்ளாஷ் கால் வரும், அதில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங்கில் உங்களுக்கு தேவையில்லாத மெசேஜ் ஏதாவது வரும்போது அந்த மெசேஜை இமீடியட்டாக ஹைலைட் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியும், பிளாக் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு மெனு ஆப்ஷன் இப்போ வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ வாட்ஸ்அப் அவங்களுடைய ஆப்பில் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. பப்ஜி நியூ ஸ்டேட்டுக்கு கிராஃப்டன் ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, எசென்ஷியல் அப்டேட்னு. இது வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் அண்ட் கேலக்ஸி ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த அப்டேட் பண்ணாமல் வந்து ஆப் ஓப்பன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு இந்த அப்டேட் இப்போ அவைலபிளாக இருக்குது, ஐஓஎஸ் யூசர்ஸ்க்கு நெக்ஸ்ட் வீக் வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த எசென்ஷியல் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீட்டிங் மெஷர்ஸ் வந்து கொண்டு வர மாதிரி, ஒருவேளை பப்ஜி நியூ ஸ்டேட்டில் யாராவது சீட் பண்ணால் இமீடியட்டாக அவங்கள பேன் பண்ணுற மாதிரி தான் இந்த அப்டேட்டை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கேம் விளையாடுவீங்கன்னா எசென்ஷியல் அப்டேட் இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு. அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷனுடைய ப்ரைஸ் ஹைக் பற்றி ஆல்ரெடி டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இந்த ப்ரைஸ் ஹைக் December 13th இந்தியாவில் எல்லாம் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ December 13th அப்புறம் வந்து இயர்லி பிளான் இப்போ வந்து ₹999 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ₹1499 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மந்த்லி பிளான் வந்து இப்போ ₹129 வந்து ₹179 ஆகிடும். குவார்ட்டர்லி மெம்பர்ஷிப் பிளான் வந்து ₹329 ₹459 வந்து December 13th மேலே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருந்து ப்ரைம் மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணுவீங்கன்னா December 13th முன்னாடி வந்து ஓல்ட் ப்ரைஸஸில் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஏர்டெல்லுடைய ஷாக்கிங் ப்ரைஸ் ஹைக்லேருந்தே இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் வெளியே வரல, அதுக்குள்ளே ஓடோஃபோன் ஐடியாவும் அவங்க தரப்புலேருந்து ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் சிமிலராக இவங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், 20-25%. எல்லாருமே வந்து அவங்களுடைய ரிவைஸ் பிளான் வந்து இப்போ ரிவீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ரிவைஸ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மார்ஜினல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பட் இந்த வாட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏர்டெல் அண்ட் ஓடோஃபோன் ரெண்டு பேருமே. ஓடோஃபோனுடைய ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் பிளான் இவங்களும் ₹79 வந்து இனிமேல் ₹99 அப்படின்னு போட்டிருக்காங்க. அகைன் 28 வேலிடிட்டியோட வரக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே வந்து ₹50 அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே வந்து அதே 56 வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹399 உங்களுக்கு ₹479 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 84 வேலிடிட்டியில் பேஸ் பிளான் ₹379 ₹459 அதிகப்படுத்தியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, டாப் அப் பிளான்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஓடோஃபோன் ஐடியா யூசர் ப்ரீபெய்ட் பிளான் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து December 25th இந்த ப்ரைஸ் ஹைக் அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் ஓடோஃபோனுடைய ப்ரைஸ் ஹைக் அப்புறம் இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஜியோவும் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ ஜியோடைய ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏர்டெல் ஓடோஃபோன் மாதிரி ரிவைஸ்டு ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓடோஃபோன் அண்ட் ஏர்டெல் அளவுக்கு 25% இன்க்ரீஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வெளியே இருக்குது. அகைன் இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ ரிப்போர்ட்ஸில் வரக்கூடிய ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோவும் வந்து அதிகப்படுத்தலாம், பட் 25% இல்லாமல் வந்து ஒரு மைனர் அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. அதோட வந்து எல்லா பிளான்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணாமல் செலக்டட் பிளான்ஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தரப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை ஜியோ சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜியோவும் ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. மோட்ரோலாவுடைய ஜி சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆகிற மாதிரி டீசர்ஸ் வந்திருக்கு. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Moto G31 அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹிலியோ G85 இவங்க குளோபலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே சிப் செட்டில் தான் இந்தியாவிலையும் வரப்போது. ஓலட் பேனல், 50 MP ட்ரிப்பிள் கேமரா, 10 W சார்ஜரோட இந்த டிவைஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 இந்தியாவில் நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
வெல்கம். அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் நவம்பர் 30th அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதோட மானிக்கர் இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக வந்து ஸ்னாப் ட்ராகன் 898 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் இப்போ வந்து ஸ்னாப் ட்ராகன் 8 Gen I இந்த பேரில் தான் லான்ச் பண்ண போகிறதா குவால்காமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, குவால்காம் அண்ட் ஸ்னாப் ட்ராகன் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸாக தான் இனிமேல் சிப்செட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவால்காம் கீழியும் நமக்கு சிப்செட் வரும், ஸ்னாப் ட்ராகன் கீழியும் நமக்கு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வரும். ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் கீழே ஸ்னாப் ட்ராகன் 8 Gen I இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதோட ஸ்னாப் ட்ராகன் 8 Gen I லான்ச் ஆக போகிற டிவைஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1+10 Pro இங்கே லிஸ்டிங் ஆயிருக்கு. எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அவுட்லுக் அண்ட் டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதோட இது 6.7 inches QHD+120Hz ரெஃப்ரெஷ் ரேட், IP68 ரேட்டிங், இந்த ஃபீச்சர்ஸோடையும் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெக்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 1+10 Pro முதல்ல சைனாவில் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்தியாலையும் வரும். ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ வரைக்கும் சாம்சங் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா அது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு கான்செப்ட். 2022 ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே அவங்க தரப்புலேருந்து அஃபோர்டபுள் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 1+ எஸ் 1+ லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய ஃபோல்டபுள் பேட்டன்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக டூவல் ஃபோல்டு இருக்கும், பட் இதில் வந்து ட்ரை ஃபோல்ட் ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ஸ் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 1+ உடைய பேட்டன்ட் பார்க்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டேப் சைஸில் தான் இவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட்மி நோட் 11 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆனதுலேருந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்தியாவில் 2022 வரப்போகுது. பட் இப்போ குளோபலில் நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. சைனாவில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட முதல்ல யூரோப்பில் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இதோட மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. பட் ரெட்மி கீழே இல்லை, ஷாமி கீழே இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ரெட்மியுடைய நோட் 11 சீரீஸ் குளோபல் வேரியன்ட் இந்தியாவில் ஷாமி 11 சீரீஸாக லான்ச் ஆகலாம். நீங்கள் ஒருவேளை ஆஃப்லைன் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது இன்னும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் என்டர் ஆக போது. எஸ் நிறைய பேருடைய ஃபேவரட் விவோ உடைய சப் பிராண்ட் ஐகோ, அதுக்கப்புறம் போக்கோ பிராண்டிங்கும் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் இனிமேல் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றது இமீடியட்டாக கிடையாது. 2022 மார்ச்சுக்குள்ளே வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் வந்து ஐகோ உடைய ஜி சீரீஸ் அண்ட் போக்கோ எம் சீரீஸ் முதல்ல என்டர் ஆகலாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஆஃப்லைனில் டச் அண்ட் ஃபீல் பண்ணி தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குவீங்க அப்படிங்கும்போது ஆன்லைன் டிவைசஸும் இப்போ ஆஃப்லைன் வரப்போகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் காண்டாஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்தல, எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு வரப்போறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க, வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டாஸ்டான கேள்விக்கான பதில் பிட் காயின் சிட்டி, நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து அபு, கங்க்ராச்சுலேஷன். எங்களை இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.